அசாமைச் சேர்ந்த இளம்பெண் மாயா கோகாய் தேகா. 19 வயதான இவர் பெங்களூரு தனியார் நிறுவனத்தில் வேலை பார்த்தார். சோசியல் மீடியாவில் வீலாகராகவும் வலம் வந்தார். மாயாவை பெங்களூரு ஓட்டலில் வைத்து காதலனே கொடூரமான முறையில் குத்தி கொலை செய்துவிட்டு 2 நாள் சடலத்துடன் இருந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கர்நாடகாவை உலுக்கி போட்டுள்ள கொலை சம்பவத்தின் பின்னணி குறித்து போலீசார் பல அதிர்ச்சிகரமான தகவல்களை வெளியிட்டுள்ளனர். அதன் விவரம் வருமாறு. பெங்களூரு இந்திரா நகர் சர்வீஸ் அபார்ட்மெண்ட் ஒன்றில் இருந்து செவ்வாய்க்கிழமை காலையில் இந்திரா நகர் போலீசாருக்கு ஒரு போன் கால் வந்தது. இளம் ஜோடி தங்கிய அறையில் இருந்து துர்நாற்றம் வீசுவதாக ஓட்டல் நிர்வாகம் கூறியது. அங்கு சென்ற போலீசார் ஓட்டல் நிர்வாகத்திடமிருந்த ஸ்பேர் கீயை வைத்து அறையை திறந்தனர். லேசாக அழுகிய நிலையில் இளம்பெண் சடலமாக கிடப்பதை பார்த்து அதிர்ச்சியடைந்தனர். அவர் கொடூரமான முறையில் கொலை செய்யப்பட்டிருந்தார். பெட், தலையணை, பெட்ஷீட் முழுவதும் இரத்தக்கரை படிந்திருந்தது. தரையிலும் இரத்தம் சொட்டியிருந்தது. அதே அறையில் பிளாஸ்டிக் கயிறு மற்றும் இரத்தக்கரை படிந்த கத்தியை போலீசார் கைப்பற்றினர். அந்த கத்தியை வைத்து இளம்பெண் கொலை செய்யப்பட்டதை போலீசார் உறுதி செய்தனர். சம்பவ இடத்திற்கு வந்த தடய அறிவியல் நிபுணர்கள் கொலையாளி விட்டு சென்ற முக்கிய தடயங்களை சேகரித்தனர். கொலை நடந்த அறையில் இருந்து இளம்பெண்ணின் செல்போன், ஆதார் கார்டு, ஓட்டர் ஐடி கிடைத்தது. அதை வைத்துதான் கொலை செய்யப்பட்டது அசாமைச் சேர்ந்த மாயா கோகாய் என்பதை போலீசார் கண்டுபிடித்தனர். ஓட்டல் ஊழியர்களிடம் நடத்திய விசாரணையில் இளைஞர் ஒருவருடன் மாயா அறையெடுத்து தங்கியிருந்தது தெரியவந்தது. அந்த இளைஞர் கேரள மாநிலம் கண்ணூர் தொட்டடாவைச் சேர்ந்த ஆரவ் ஹனா என்பதும் அவர்தான் மாயாவை கொலை செய்தார் என்பதும் தெரியவந்தது. இது பற்றி பெங்களூரு போலீசார் கூறியது. மாயா பெங்களூரு HSR லே அவுட் பகுதியில் உள்ள கவுன்சிலிங் சென்டரில் வேலை பார்த்து வந்தார். அந்த நிறுவனம் மாணவர்களுக்கு கவுன்சிலிங் கொடுக்க கூடியது. மாயாவும் அவரது தங்கையும் ஒன்றாக பெங்களூருவில் வசித்தனர். 6 மாதம் முன்புதான் கேரளாவைச் சேர்ந்த ஆரவ் மாயாவுக்கு அறிமுகமானார். 2 பேரும் நெருங்கி பழகி வந்தனர். மாயாவின் தங்கையை விசாரித்த போது அவர்கள் 2 பேரும் காதலித்து வந்ததாக சொன்னார். கடைசியாக கடந்த வெள்ளிக்கிழமை தனது தங்கைக்கு மாயா போன் செய்திருக்கிறார். இன்று ஆபீஸ் பார்ட்டி, எனவே வீட்டுக்கு வரமாட்டேன் என்று கூறியுள்ளார். ஆனால் மறுநாளும் அவர் வீட்டுக்கு போகவில்லை. சனிக்கிழமை இரவில் மாயாவிடமிருந்து தங்கைக்கு ஒரு மெசேஜ் சென்றது. இன்றும் பார்ட்டி இருக்கிறது, வீட்டுக்கு வர முடியாது என்று மாயா கூறியிருக்கிறார். ஆனால் மாயா ஆபீஸ் பார்ட்டி என்று சொன்னது பொய். அவரும் ஆரவும் சனிக்கிழமை மதியம் இந்திரா நகரில் உள்ள ஓட்டலில் அறையெடுத்து தங்கினர். முதல் நாள் 2 பேரும் சகஜமாக இருந்துள்ளனர். ஞாயிறு இரவில்தான் கொலை நடந்துள்ளது. மாயா தலை மற்றும் உடலில் கடுமையாக தாக்கியும் கத்தியால் குத்தியும் ஆரவ் கொலை செய்திருக்கிறார். மாயாவின் நெஞ்சு பகுதியில் விழுந்த கத்தி குத்துதான் மரணத்துக்கு காரணம் என்பது முதற்கட்ட பிரேத பரிசோதனை அறிக்கையில் தெரியவந்துள்ளது. கொலை நடந்த அறையில் பல இடங்களில் இரத்தம் சொட்டியிருந்தது. ஆனால் எதை பற்றியும் ஆரவ் கவலைப்படவில்லை. காதலியின் சடலத்துடன் 2 நாள் தங்கியிருந்தான். சடலத்துக்கு பக்கத்தில் உட்கார்ந்து பலமுறை சிகரெட் புகைத்துள்ளான். கொலைக்கு ஆரவ் பயன்படுத்தியது பழைய கத்தி. முன்கூட்டியே தனது பேக்கில் மறைத்து மாயாவுக்கு தெரியாமல் அதை கொண்டு வந்திருக்கிறான். அதேபோல ஓட்டல் அறையில் புதிய பிளாஸ்டிக் கயிறு கிடந்தது. அதை ஆன்லைனில் ஆர்டர் செய்து ஆரவ் வாங்கியிருக்கிறான். ஆன்லைனில் கயிறு வந்ததற்கான கவர் அதே அறையில் கிடைத்தது. அதாவது மாயாவை தீர்த்து கட்ட வேண்டும் என்று முன்கூட்டியே திட்டமிட்டு அவரை ஓட்டலுக்கு அழைத்து வந்திருக்கிறான் ஆரவ். கயிறும் கத்தியும் அவனது கொலை திட்டங்களின் முக்கிய ஆயுதங்களாக இருந்திருக்கின்றன. கடைசியாக அவன் கத்தியை பயன்படுத்தியிருக்கிறான். 2 நாள் சடலத்துடன் தங்கியிருந்த ஆரவ் தனக்கு ஒன்றும் தெரியாதது போல செவ்வாய்க்கிழமை காலையில் ஓட்டலை விட்டு வெளியேறியிருக்கிறான். அவனது செல்போன் பெங்களூரு மெஜஸ்டிக் பகுதி வரை ஆக்டிவாக இருந்தது. பின்னர் அவனது போன் சுவிட்ச் ஆஃப் ஆனது. போலீசிடமிருந்து தப்பிக்க ஆரவ் சுவிட்ச் ஆஃப் செய்திருக்கிறான். அவன் தனது சொந்த ஊரான கேரளாவின் கண்ணூருக்கு தப்பி சென்றிருக்கலாம் என்று கருதினோம். அங்கு தனிப்படை போலீசார் தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டுள்ளனர். கேரள போலீசின் உதவியையும் நாடி இருக்கிறோம் என்று பெங்களூரு போலீசார் கூறினர். மாயாவை கொலை செய்ததும் எதற்காக ஆரவ் தப்பி ஓடவில்லை, ஏன் 2 நாள் சடலத்துடன் இருந்தான் என்பது போலீசாருக்கு கூடுதல் சந்தேகத்தை ஏற்படுத்தியுள்ளது. சமீபத்தில் இதே பெங்களூருவில் மகாலட்சுமி என்ற இளம் பெண்ணை கொலை செய்த காதலன் அவரை 50 துண்டுகளாக வெட்டி பிரிட்ஜில் வைத்துவிட்டு தப்பி ஓடினார்.
போலீஸ் தேடுவதை அறிந்ததும் சொந்த ஊரான ஒடிசாவுக்கு சென்று தற்கொலை செய்து கொண்டார். அவனை போல் கொலையை மறைக்க ஆரவ் ஏதாவது யோசித்து இருக்க கூடும். பின்னர் எதுவும் முடியாமல் தப்பியிருக்க வேண்டும். நெருங்கி பழகி வந்த மாயாவை அவன் ஏன் கொலை செய்தான் என்பதும் தெரியவில்லை. ஆரவ் சிக்கிய பிறகுதான் உண்மையில் என்ன நடந்தது என்பது தெரியவரும் என்றும் போலீசார் கூறினர்.